இல்லாம ரம்ஜானா அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு, கேரளா, ஸ்ரீலங்கா இப்படி எல்லா இடத்துலயுமே இஸ்லாமியர்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ரம்ஜான் அன்னைக்கு கண்டிப்பா செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான சூப்பரான ஸ்வீட். ரொம்ப சுவையா எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். நான் இப்போ 1/2 கிலோ கருப்பட்டி எடுத்திருக்கேன். கருப்பட்டினா வேற ஒண்ணும் கிடையாது, பனை வெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இப்போ நம்ம துருவி எடுத்துக்கலாம். நீங்க நார்மலா உடைச்சு நுணுக்கிட்டு கூட எடுக்கலாம், பட் துருவி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டா பூ பூவா துருவி வந்துடும், அண்ட் கரையிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால இதை பாருங்க, ரொம்ப சூப்பரா துருவி எடுத்தாச்சு, நல்லா சாஃப்டா இருக்கு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததா முட்டை. நான் இப்போ சரியா 7 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப்பில் எனக்கு சரியாக 1.5 கப் அளவுக்கு இந்த 7 முட்டை கிடச்சிருக்கு. பிறகு நம்ம தேங்காய் பால் சேர்க்கறதுக்கு இந்த அளவு கொஞ்சம் முக்கியம். சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கண்டிப்பாக மிக்ஸி ஜார் அல்லது பிளெண்டர் பயன்படுத்தி பீட் பண்ணாதீங்க. நார்மலாக ஒரு ஃபோர்க் அல்லது இந்த மாதிரி விஸ்க் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க. இதோ இந்த அளவுக்கு முட்டை நல்லா கலந்து வந்த பிறகு இப்போ இதில் தேங்காய் பால் சேர்க்கலாம். சரியாக 1.5 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்க்குறேன். உங்களுக்கு வட்டல பப் நல்லா கட் பண்ணி சர்வ் பண்ணுற மாதிரி நல்லா நீட்டாக வேணும் அப்படின்னா 1.5 கப் முட்டைக்கு 1.5 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கங்க. அல்லது ஸ்பூனில் எடுக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தொலதொலப்பாக வேணும் அப்படின்னா 1.5 கப் முட்டைக்கு நீங்கள் 2 கப் அளவு தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு 1/2 கப் சுகர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கருப்பட்டி சேர்த்து செய்யக்கூடிய எல்லா ரெசிபீஸ்க்குமே முழுவதுமே கருப்பட்டி மட்டும் சேர்த்து செய்ய முடியாது, கொஞ்சமாக சுகரும் சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த இனிப்பு சுவை சரியான பதத்தில் இருக்கும். 3/4 வாசி கருப்பட்டி அண்ட் 1/4 வாசி சுகர் இந்த மாதிரி சேர்த்து செய்யணும். இப்போ சுகர் நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம துருவி எடுத்த கருப்பட்டியை உள்ளே சேர்த்துடலாம். நான் மொத்தமாக 3 கருப்பட்டி எடுத்திருந்தேன் இல்லையா, அதிலிருந்து 2 கருப்பட்டி மட்டும்தான் துருவி எடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட 350 கிராம் துருவி எடுத்திருந்தேன். ஆனாலும் அதில் கொஞ்சமாக 1/4 வாசி அளவுக்கு தான் நான் இப்போ சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு மொத்தமாக சேர்த்துறாதீங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு லேசாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கருப்பட்டி ஃப்ளேவர் ஹெவியாக இருக்குது, சுகர் இனிப்பு சுவை கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா சுகர் சேர்த்துக்கங்க. அல்லது இனிப்பெல்லாம் சூப்பராக இருக்குது பட் கருப்பட்டியோட ஃப்ளேவர் தான் குறைவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்துக்கங்க. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை கொஞ்சம் அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். கருப்பட்டிக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் பயன்படுத்தியும் செய்யலாம். வெல்லம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒயிட் சுகர் சேர்க்காம அப்படியே வெல்லம் மட்டும் சேர்த்து செய்யலாம். ஆனால் ஒரிஜினல் ஸ்ரீலங்கா ரெசிபியில் வெறும் கருப்பட்டி தான் சேர்த்து செய்வாங்க. அதனால நான் இன்னைக்கு கருப்பட்டியை சேர்த்து செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், கருப்பட்டி நல்லா கலந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூடவே ஒரு சிலர் கண்டென்ஸ்ட் மில்க், மில்க் மேட் இருக்குல்ல அது, அண்ட் நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்வாங்க, முந்திரி பாதாம் இந்த மாதிரி சேர்த்து செய்வாங்க. பட் பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து செஞ்சுட்டு வர ரெசிபீஸில் மில்க் மேட் நட்ஸுக்கெல்லாம் இடமே இல்லை. நார்மலாக பேசிக்கான மெத்தடு தான் நாம் இப்போ செய்கிற மாதிரி. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வேணும் நல்லா ரிச்சாக வேணும் அப்படின்னா இது கூடவே நீங்கள் மில்க் மேட் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா வெல்லம் கலரில் லைட்டான ப்ரௌன் கலரில் கிடைக்கும். நம்ம கருப்பட்டு சேர்த்ததால் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும், பட் இதுவுமே பார்க்க அழகாக தான் இருக்குது. இந்த மாதிரி கருப்பட்டியை நல்லா கரைச்சி எடுத்துருங்க. நம்ம துருவி எடுத்ததால் நல்லா சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும். இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இதை சேர்க்கறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, எந்த மாதிரி பாத்திரமாக இருந்தாலும் ஓகே தான். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா தடவி எடுத்துருங்க. அப்போ நம்ம ரெசிபி ரெடியானதும் நம்ம தனியாக பிளேட்டுக்கு மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம செஞ்சு வச்ச வட்டலப்பம் கலவையை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். அப்படியே சேர்த்துறாதீங்க, ஃபில்டர் பண்ணி சேர்த்தா தான் அந்த முட்டையுடைய பலூன் சொல்லுவாங்க அது இருக்கும். அந்த கருப்பட்டியில் எதுவும் தூசி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து தனியாக எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கங்க. இதையும் நீங்கள் குட்டி குட்டி பவுலில் செய்யலாம், ஒரு பெரிய பாத்திரம், சில்வர் பாத்திரம் அந்த மாதிரி எதில் வேணாலும் செய்யலாம். நம்ம ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம். சேர்த்தாச்சு, இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப், இந்த மாதிரி ஒரு பெரிய கடாய், ஸ்டீமர் ஏதாவது எடுத்துக்கங்க. உள்ள 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மேலே தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வட்டலப்பத்தை உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு மேலே சில்வர் ஃபாயில் அல்லது ஒரு பிளேட் ஏதாவது வச்சு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். நார்மலாக ஸ்டீம் பண்ணுற மெத்தட் தான், இட்லி பாத்திரம் கடாய் எது வேணாலும் பயன்படுத்திக்கங்க. இப்போ இதை மூடி வச்சு தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்த பிறகு சரியாக 30-40 நிமிஷம் மட்டும் குறைவான தீயில் வெந்து வரணும். இப்போ இருக்கட்டும். இப்போ சரியாக 40 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்ம வட்டலப்பம் நல்லா வெந்து வந்திருக்கு. வெந்திருக்கான்னு தெரியறதுக்கு உள்ள ஒரு குச்சி அல்லது கத்தி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நீங்கள் நார்மலாக ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்றதா இருந்தால் உடனே சர்வ் பண்ணலாம். ஆனால் அப்படியே பிளேட்டில் மாற்றி கட் பண்ணி சர்வ் பண்ணணும் அப்படின்னா 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், நல்லா ஆறி வரட்டும். இப்போ நம்ம வட்டலப்பம் நல்லா ஆறி வந்துருச்சு. ஓரங்களை கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு இது அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. சூப்பரான கருப்பட்டி வட்டலப்பம் ஸ்ரீலங்கா மெத்தடில் ரொம்ப சுவையாக ரெடி பண்ணியிருக்கோம். நல்ல சாஃப்டாக இருக்கும், வாயில் வச்சதும் கரையிற மாதிரி.
இதே மெத்தட்ல நீங்க நார்மலா ஒயிட்சுகர் சேர்த்து வட்டலப்பம் செய்றீங்க அப்படினா உங்களுக்கு கலர் பார்க்க அழகா இருக்கும். வெல்லம் சேர்த்து செஞ்சீங்க அப்படினா லைட் பிரவுன்ல கிடைக்கும். நம்ம கருப்பட்டி சேர்த்ததால இந்த மாதிரி டார்க் பிரவுன்ல அதே கலர்ல தான் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப கலர் டார்க்கா இருக்கு அப்படின்னா கருப்பட்டியுடைய அளவை குறைவா சேர்த்துக்கங்க, சுகர் கொஞ்சம் அதிகமா சேர்த்து கூட நீங்க செய்யலாம். ஸ்ரீலங்கால செய்யற மாதிரி கருப்பட்டி வட்டலப்பம் பார்த்தாச்சு. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல செய்யக்கூடிய சூப்பரான சுகர் சேர்த்து செய்யக்கூடிய வட்டலப்பம். நான் இப்போ ஏழு முட்டை எடுத்திருக்கேன். இந்த ஏழு முட்டை இந்த மாதிரி மெஷரிங் கப்ல சரியா 1.5 கப் இருந்தது. இப்ப ஒரு பவுல்ல ஏழு முட்டைகளையும் உள்ள சேர்த்துடலாம். இந்த ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போறோம். சோ கண்டிப்பா மிக்சி ஜார் பீட்டர் பயன்படுத்தாம இந்த மாதிரி ஒரு விஸ்க் அல்லது ஃபோர்க் பயன்படுத்தி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க. நான் இன்னைக்கு ஏலக்காய் லேசா தட்டிட்டு உள்ள உள்ள விதைகள் மட்டும் சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்ப இதுல ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். நாம 1.5 கப் முட்டை சேர்த்தோம் இல்லையா, சோ அதே கப்ல 1.5 கப் அளவுக்கு சுகர் உள்ள சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க. உங்களுக்கு சுகர் சேர்க்க இஷ்டம் இல்லனா நீங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. இப்போ இதுல தேங்காய் பால். நாம எந்த கப்ல முட்டை சுகர் எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்தோமோ அதே கப்ல அதே அளவு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் உள்ள சேர்த்துறலாம். தேங்காய் பால் நல்ல திக்கான கெட்டியான பாலா இருக்கணும். முதல் பால்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப திக்கா எடுப்போம்ல, அந்த மாதிரி பால் 1.5 கப் அளவுக்கு பயன்படுத்திக்கங்க. அப்பதான் ரொம்ப சூப்பரா இருக்கும். சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சூப்பரா பர்ஃபெக்டா ரெடி ஆயிருச்சு. இப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. அடியிலையும் ஓரங்கள்லையும் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கங்க. இப்ப நம்ம முட்டை கலவைய இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி உள்ள சேர்த்துக்க போறோம். அப்படியே சேர்த்தீங்க அப்படின்னா அந்த முட்டையில ஏதாவது கொஞ்சம் இதா இருக்கும் இல்லையா, கொஞ்சம் கெட்டியா, சோ அதெல்லாம் உள்ள சேர்ந்துரும். அதனால தான் இதோ ரொம்ப சூப்பரா ரெடியா இருக்கு. இப்ப இதை டைட்டா மூடி எடுத்துக்கலாம். ஒரு மூடி அல்லது சில்வர் ஃபாயில், பட்டர் பேப்பர் இந்த மாதிரி ஏதாவது வச்சு இப்ப ரெடியா இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து கீழே தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம வட்டலப்பம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க பாத்திரத்தை உள்ள வச்சிடலாம். இப்போ மூடி வச்சு சரியா 30 நிமிஷம் ஒரு குறைவான தீயிலேயே வெந்து வரட்டும். நான் இப்ப சரியா ஒரு 40 நிமிஷத்துக்கு பிறகு ஓபன் பண்ணி பாக்குறேன். 30 நிமிஷத்திலேயே லேசா கத்தி விட்டு பார்த்தேன், லேசா ஒட்டி வந்தது. சோ எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் நான் வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வெளியில எடுத்துடலாம். கொஞ்சம் ஆறி வந்த பிறகு இந்த மாதிரி கத்தி வச்சு ஓரங்களை லேசா எடுத்து விட்டுருங்க. ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். பாருங்க, கொஞ்சம் கூட ஒட்டாம ரொம்ப சூப்பரா வந்துருச்சு. இப்ப இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கங்க. பார்க்கவே எவ்வளவு அழகா பர்ஃபெக்டா வந்திருக்கு பாருங்க. எவ்வளவு சாஃப்டா, அவ்வளவு அருமையா இருக்கு. மேல லேசான கிரே கலர், அந்த அடிபாகத்துல லேசான எல்லோ கலர், பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒரு பர்ஃபெக்டான வட்டலப்பம் இப்படிதான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சுலபமா பேசிக்கான மூணே பொருட்கள், முட்டை, சுகர், தேங்காய் பால் மட்டும் பயன்படுத்தி சாப்பிட சாப்பிட இன்னும் இன்னும் வேணும்னு கேட்க தோன்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான வட்டலப்பம் இது. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான வட்டலப்பம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.